இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 7 சீசன்ல எப்பயுமே நடக்காத மாதிரி வெளியே போன ஒரு கண்டஸ்டன்ட்டை கண்டிப்பா உள்ளர கூட்டத்தை ஆகணும் அப்படின்னு இத்தனை பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரி பாலா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க BB4 அவர் ஜெயிச்சாரு, இவர் BBU ஜெயிச்சாரு பிக் பாஸ் அல்டிமேட். ராஜு வந்து அவரும் வந்து அவர் பங்குக்கு ஜெயிச்சாரு. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் விட சடனா வந்து பார்த்தா பிரதீப்புடைய ட்விட்டர் ஃபாலோவர்ஸே அதிகமாகறாங்க. அந்த அளவுக்கு பிரதீப்புக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த சமயத்தில் பிரதீப் வந்து இப்போ புதுசாக இன்னொரு ட்வீட் வேற போட்டிருக்காரு, வருவாரா மாட்டாரா ரெட் கார்டு பிறகுங்கும் போது ரெண்டு ட்வீட் காலையிலே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா வந்து நான் உள்ள வரேன், என்ன கேப்டன் ஆக்கி ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து எனக்கு நீங்கள் ஒரு நல்ல கேம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஷோ கொடுப்பேன், கண்டிப்பாக வந்து நல்லா பிஹேவ் பண்ணுறேன், முன்னாடி நடந்துட்ட மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் முன்னாடி செஞ்ச விஷயங்கள் திருப்பி செய்ய மாட்டேன். அதே சமயத்தில் ஒரு படத்துடைய செகண்ட் ஹாஃபில் எப்படி வந்து பழி வாங்குற விஷயங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து உள்ள என்ட்ரி ஆவேன் அப்படிங்கிறாரு. இது இல்லாமல் கிடைக்கிற தகவல்லாம் வச்சு பார்த்தா நாளைக்கோ நாளைக்கோ வந்து அவர் பிக் பாஸ் செட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்காக உள்ளே அனுப்ப போகிறாங்களா இல்லை வெளியே வச்சு ஒரு கிளாரிட்டி கொடுத்து கமல் சார் வந்து பேசி இதுதான் நடந்துச்சு இதான் சொன்னோம், பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயம்லாம் மற்றபடி இருக்க விஷயங்கள் தான் கொடுத்தோம், இதுக்கப்புறம் நீங்க வேணா உள்ள போறதுனா போலாம் இது உங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களாங்கிறது தெரியல. ஆனா இப்பவே வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் பொழுது இவ்வளவு ஃபேம் கிடைச்சிச்சு. ஏன்னா வந்து அவர் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட அந்த சின்ன தவறோ பெரிய தவறோ அவர் தெரிஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து மக்கள் இப்படி ஒரு பொய் புகார் அனுப்பியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேல ரொம்ப ஒரு அபிமானம் வந்துருச்சு. இந்த சமயத்தை திருப்பி உள்ளார போய் அந்த பேரை தக்க வச்சு பாரா கெடுத்து பாராங்கிற கேள்வியும் இருக்கு. நீங்க பிரதீப் உள்ளார போகணும்னு நினைக்கிறீங்களா? அதே சமயத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே அது உள்ள போனா நல்லா இருந்தா அவர் சூப்பரா ஆடுவாரு, இப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, இதை வாரம் வாரம் வேலை பூர்ணிமால் நான் ஐஷு வெளில போறது சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அனுப்பிடுங்க பிரதீப் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 7 சீசன்ல எப்பயுமே